ஹாய் டியர் கார்டனர்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சில புதிய தகவல்கள் சொல்கிறேன் ரோஜாவை பற்றி. நம்ம வந்து ரோஸ் வந்து இது வந்து நம்ம ஊருடைய பிளான்ட்டு கிடையாது, இது வெளிநாட்டுக்குரியது. நம்ம அதில் தேசின்னு சிலதை வந்து இந்த காஷ்மீரி ரோஸ் படத்தில் பார்க்குறீங்களே, அதெல்லாம் நம்ம தேசி அப்படின்னு சொல்லி வளர்த்துட்ருக்குறோம். நம்ம ஊருக்கு எந்த ரோஜா நல்லா வளருதோ அதை நம்ம தேசி ரோஸ்னு நம்ம சொல்லிக்கிறோம். இது ஃபேரி ரோஸ். இந்த ரோஜா வளர்ப்பில் நமக்கு மிக மிக முக்கியமானது கிளைமேட்டு. கிளைமேட் வந்து நமக்கு ரொம்ப ஹாட்டான சிட்டிஸு, நார்த் தமிழ்நாடு இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஹாட்டாக இருக்கும். கொஞ்சம் அப்பப்போ மழை பெய்யும், இல்லைனா ஒன்று வெயில் காயும். இப்படி இருந்ததுன்னா நீங்கள் எந்த பெஸ்டிசைட் போட்டாலும், எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும், எந்த ஃபங்கிசைட் போட்டாலும் வந்து பிளான்ட் வந்து சூப்பர்பாக நார்த் இண்டியன்ஸ் காட்டுற மாதிரி ஃபாலியேஜ்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லா இருக்கும்போது தான் பெஸ்டிசைடு வேலை செய்யும், ஃபங்கிசைடு ஃபெர்டிலைசர் எல்லாமே வேலை செய்யும். சுத்தமாக மிக மோசமான கிளைமேட்டில் சாக கிடக்கிற நோயாளிக்கு விதவிதமாக பூஸ்ட் போட்டு கொடுத்தா என்னாகும், அந்த நிலைமை தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் நிறைய நேரங்களில். ஸோ கிளைமேட்டு நீங்கள் போடுறது தப்பு இல்லை, ஆனால் அந்த போடுற ஃபெர்டிலைசர் எப்போ வேலை செய்யணும், டக்குன்னு கிளைமேட்டு மாறுது, நல்ல பனியாக இருக்குது, வெயில் குறையுதுன்னும் போது தான் சூப்பராக வளர ஆரம்பிக்கும் செடி. இப்போ நான் வந்து என் செடியில் வந்து கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, டிஏபி, என்பிகே, எஸ்எஸ்பி எல்லாத்தையும் புளிக்க வச்சு நல்லா டைல்யூட் பண்ணி ஊற்றுவேன். கிளைமேட்டு சரியில்லைன்னா எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. டக்குன்னு ஒரு 20 நாள் கழித்து கொஞ்சம் சில்லுன்னு கிளைமேட் வரும்பொழுது சூப்பராக அந்த போட்ட உரமெல்லாம் அப்போ தான் வேலை செய்யும், சரிங்களா? அடுத்தது, நிறைய எதை எடுத்தாலும் தெளிச்சிட்டே இருக்காதிங்க. சிலர் வந்து நான் 4 நாளைக்கு ஒரு தடவை இதை தெளிப்பேன் அதை தெளிப்பேன்னா செடியே மொட்டையாயிடும், இலையிலலாம் நிறைய பிளாக் ஸ்பாட் வர ஆரம்பிச்சிடும், பழுக்க ஆரம்பிச்சிடும், கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த தெளிக்கிற பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ரேராக வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து 1 லிட்டர் வாட்டரில் 1 கிராம் இல்லை 1/2 கிராம் என்பிகே போட்டு ரொம்ப ரேராக 2 மாதத்துக்கு ஒரு தடவை தெளிங்க, தப்பு இல்லை. பெஸ்டிசைட் மாதம் ஒரு தடவை இல்லை 2 தடவை தெளிங்க, அதை தவிர வேறு எதுவுமே தெளிக்காதீங்க. அப்புறம் இந்த இட்லி மாவு, வெங்காயத்தோல், வாழைப்பழத்தோல் இந்த மாதிரியானது, முட்டை ஓடு, இதெல்லாம் அப்படியே உடச்சி செடியில் போடாதீங்க. அது வந்து எந்த விதத்துலேயும் பலன் தராது, அது செடி வந்து செத்து தான் போகும். ஏன்னா வந்து ஏற்கனவே மண் வந்து ஒரு மாதிரி தப்பாக போட்டிருந்தோம்னா, கலவை இதெல்லாம் மேலே போட்டோம்னா இன்னும் பிசு பிசுன்னு ஆகிடும். ஸோ ரொம்ப அன்ஹைஜீனிக்காக தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் தனியாக கம்போஸ்ட் பீனில் போட்டு ஒரு க்ரோ பேக்கில் போட்டு மக்க வச்சு அந்த தூளை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. அப்படியே எடுத்து போடாதீங்க, பூச்சி புழு எல்லாமே வரும். அடுத்தது செம்மண், பிசு பிசுப்பான செம்மண் வந்து நிறைய நம்ம வச்சுருப்போம் நர்சரியிலேருந்து ரோஸ் வாங்கி வரும்போது அந்த பேக்கெட்டில் வர சாயில்லாம், அதையெல்லாம் எடுத்து கார்டனில் யூஸ் பண்ணாதீங்க, அதையெல்லாம் மக்க வச்சு தான் யூஸ் பண்ணணும். இந்த செம்மண்ணோட நம்ம கம்போஸ்ட் போட்டு இலையெல்லாம் போட்டு நம்ம மக்க வச்சு சாண்டெல்லாம் கலந்து பெர்லைட்டெல்லாம் கலந்து அது ரொம்ப பதப்படுத்தணும் ஒரு 3 மாதத்துக்கு. அதுக்கு பிறகு தான் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து, மழை பெஞ்சால் ரோஜா செடிக்கு செட் ஆகாதுன்றது தவறான கருத்து. மழை வந்து ரோஜா செடிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மற்ற எந்த செடியும் விட நீங்களே பார்த்துருப்பீங்க, ரோஜா வளர்க்குறவங்க மழை வந்ததுமே இந்த சிகப்பு சிகப்பாக இலை நிறைய வரும். காரணம் என்னென்னா, அந்த நைட்ரஜன் சத்து வந்து மண்ணுக்கு கிடைக்கும், சாயில் வந்து அசிடிக்காக மாறும். ஏன்னா மழை வந்து அமிலத்தன்மை வாய்ந்தது, இந்த செடிகளுக்கு தேவையான அசிடிஃபை பண்ணும் சாயில். அதனால் மழை தண்ணி ரொம்ப நல்லது. தொடர் மழை தான் வந்து செடிகளுக்கு ஒத்துக்கொள்ளாது தவிர, அப்பப்போ வாரத்துக்கு ஒரு மழை இல்லை 8 நாளைக்கு ஒரு மழை பெஞ்சால் நல்லது தான். அடுத்தது, ஹாட் ப்ரூன்லாம் தேவையில்லாமல் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப ஹாட்டான நார்த்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ஸு, இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் செட் ஆகாது. அப்புறம் இந்த நவம்பர் டிசம்பர் வந்து ஆஹா ஓஹோன்னு இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு சும்மா கருத்து. மழை வந்துடும், நம்ம ஊர்லலாம் மழை போட்டு தொடர்ந்து மழை போடும் நவம்பர் டிசம்பரில், அப்போ வந்து ரோஸ்லாம் பூக்காது. அப்புறம் ஜான்வரிக்கு அப்புறம் பயங்கர வெயில் வந்துடும், கொளுத்துற வெயில். ஸோ பஞ்சு பஞ்சாக பூக்கும், ஆனால் வந்து ஃபாலியேஜ் நமக்கு கிடைக்காது. ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் ஃபாலியேஜ் பியூட்டியை வந்து கொண்டு வரதுக்கு நிறைய கொஞ்சம் பெஸ்டிசைட்லாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஹாட் ப்ரூன் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் கண்டதெல்லாம் தெளிக்காதீங்க, செம்மண் யூஸ் பண்ணாதீங்க, இட்லி மாவு தோசை மாவுலாம் ஊற்றாதீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பை பை.